வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரோமோவை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துருந்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே அப்டேட் அப்படின்றது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே பற்றி விக்ரமன் வந்து லெட்டர் படிக்கிறாரு, ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கமல் சரோட டைலாக்லேயே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையான தகவல். ஸோ நான் மார்னிங் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ரெண்டு டாஸ்க் நடக்கும் ஒரு நாளைக்குன்ட்டு. பட் எந்த சீசன்லேயும் நடக்காமல் இந்த சீசனில் ஒரு நாளைக்கு நாலு டாஸ்க், அப்போ நாலு நாளைக்குன்ட்டு 16 டாஸ்க் அப்போ வச்சு செய்யி செய்யி செய்யின்னு கிழிச்சு தொங்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் டீமு. அதை எப்படிலாம் இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு சுச்சுவேஷன். இதில் பேச்சு திறமைக்கும் முக்கியமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஆர்கியூமெண்ட்டை பார்த்தேன், விக்ரமனுக்கும் கதிரவனுக்கும் உங்களை விட நான் தகுதியானவன் ஏன் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கணும். ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் கதிரவன் வந்து விக்ரமனோட சிறந்தவர் அப்படின்றத டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரமன் எப்படி விட்டு கொடுக்க போறாரா இல்லை டிஃபெண்ட் பண்ணுவாரா அப்படின்றத ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது அந்த நான் அல்டிமேட் பிக் பாஸ் அல்டிமேட்ல பார்த்தேன், அது ஒரு கேப்டன்சி டாஸ்க். தாமரைக்கும் அண்ட் ஸ்ருதிக்கும் ஒரு பேலன்சிங் டாஸ்க் நடக்கும். அந்த ஒரு ரவுண்டு இதில் வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ரவுண்டு கியூப் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு பாலை போடணும். ஸோ நடக்கிறதுல பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டாஸ்க் வச்சுருக்காங்க போல். இது சீசன் அல்டிமேட்டில் பார்த்தது திரும்ப வச்சுருக்காங்க, அது ஒரு பேலன்சிங் டாஸ்க். இன்னொரு பேலன்சிங் டாஸ்கில் வந்து ஸோ பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிளேட் இது இருக்கும். ஸோ என்னது அப்ஸ்டேக்கிள்ஸ் இருக்கும், அந்த அப்ஸ்டேக்கிள்ஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக பால் போய் கரெக்டாக அந்த வலையில் விழுற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது. இன்னொரு டாஸ்க் வந்து சிங்கிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எல்லாரும் அந்த டாஸ்க் விளையாடுறாங்க, இல்லை ஒரு சிலருக்கு வேறு வேறு மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து கதிரவன் அண்ட் விக்ரமன் பார்த்தேன், ரெண்டாவது ஏடிகே அண்டு ஷிவின் பார்த்தேன், அதுக்கப்புறம் மைனா அண்ட் ஏடிகேன்னு பார்த்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபேஸஸை காட்டும். ஸோ ஒரே டைமில் நாலஞ்சு டாஸ்க் பேரலாம் நடக்குதான்றதும் யோசிக்கணும் நம்ம. சோ பேரலலா நடந்தா அப்போ இது சூப்பரா இருக்கும். இன்னும் பேரலலா நடந்ததா டைம் சேவ் ஆகும், நிறைய போட்டிகள் வச்சு அதை ஈஸியாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தோணுது, ஒன்று அதிகமான டாஸ்க் இல்லை பேரலல் டாஸ்க். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.